ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கீஷ். எல்லாமே பார்த்துக்கணும். ரெக்கார்டிங் ஓகே, சவுண்ட் ஓகே, ரெடி டேக். ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இது பிக் பாஸ் சீசன் 6 தமிழ். 13 நவம்பர் என்று ஒளிவரும் ப்ரொமோனுடைய ரிவ்யூ தான். 1, 2, 3 மூணு ரிவ்யூ ப்ரொமோடைய ரிவ்யூ இந்த எபிசோட பார்க்க போறோம். ஸோ அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுவரை சப்ஸ்கிரைப் இந்த சேனலை பண்ணியிருந்தாலும் கூட நீங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நோட்டிபிகேஷன் எல்லாம் வரும். ஸோ அதனால நீங்க ரொம்ப நீங்க பண்ணியிருந்தாலும் ஒரு வாட்டி எனக்காக பண்ணிடுங்களேன். சப்ஸ்கிரைப் பண்ணி அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஐ மீன் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரைட், இப்போ நம்ம ப்ரோமோவை போகலாம். மொதல் ப்ரோமோவிலே வந்து ரோஸ்ட் பண்றார் யார் அப்படின்னா தனலட்சுமி ரோஸ்ட் பண்றாரு. காரணம் என்னன்னா அவங்க ரூல்ஸ் வந்து பிக் பாஸ் ஒரு ரூல் போட்டிருந்தாங்க, அந்த ரூலை நீங்க மீறிட்டீங்க அப்படின்னால உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றது அதை நீங்க மீறிட்டீங்கன்னு சொல்றாரு. ப்ளீஸ், ஆமா, அதுல ஒரு சின்ன குறும்படம் போட்டு காட்டுறாங்க. இவங்க பணத்தை எடுத்து அந்த ஒளிச்சு வைக்கிற அந்த விஷயங்களை காட்டுறாரு. காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா இங்க சிரிச்சிட்டு இருந்தவங்களை வந்து நான் கண்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வரும்பொழுது உங்களிடமிருந்து உங்களுடைய பிக் பாஸ் ரூல்ஸ் நீங்க எதுமே ஃபாலோ பண்ணல, உங்களிடமிருந்து உங்களுடைய வெற்றி பறிக்கப்படுகிறது. இதுக்குள்ள நம்ம என்ன சொல்றோம், நம்ம ரிவ்யூல என்ன சொன்னோம்னா அதாவது ரூல்ஸ் படி அது கரெக்ட், பணத்தை எடுத்து மறைய வச்சுக்கலாம், போகலாம், பணத்தை தூக்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ரூல் அதுல இருந்து. அதாவது இன்னொருத்தர் பணத்தை திருடலாம் இருந்துச்சு, பட் பணத்தை வந்து பொட்டியில வச்சு காப்பாத்தணும் அப்படின்னு ஒரு ரூல் இருந்தது. அவங்க வந்து அதை காப்பாத்தல அவங்க, அது ரைட். அந்த பணத்தை எடுத்ததுக்கே இங்க நிறைய பேர் வந்து அடுத்தவங்க பொருளை திருடுறது தப்புன்னு போது எத்திக்கலி எத்திக்கு அதாவது ரூல்ஸ் படி கரெக்டாக எத்திக்கலி ராங். அது இன்னொருத்தவங்களுடைய பணத்தை நம்ம காரணத்தை கொண்டு எடுக்கக்கூடாது. எப்படிதான் ஜெயிக்கணும்னாலும் இப்படிதான் அதாவது ஜெயிக்கிறதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்க இப்படிதான் ஜெயிக்கணும்னு ஒண்ணு இருக்கு. நீங்க அந்த எத்திக்கலி நீங்க கரெக்டா பண்ணியிருந்தீங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. ரூல்ஸ் படி ஒன்றும் அது ஓகேவா இருக்கலாம், அது நீங்க சப்பகேட் கட்டினாலும் தனலட்சுமி செய்தது தவறுன்ற நம்ம அப்பயே நம்ம சொல்லியிருந்தோம். ரைட், அதுக்குதான் வந்து அது இது இதுக்கு ஒரு உதாரணம் எப்படி சொல்லலாம்னா இந்த போலீஸ்காரங்களாம் மறைஞ்சிட்டு இருப்பாங்க. ஆமாமா, இப்போ டிராஃபிக் போலீஸ்லாம் மறைஞ்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா நேரா இருந்தாங்கன்னா யாருமே அந்த இடத்த கிராஸ் பண்ண மாட்டாங்க. நல்லா கேட்டுக்காங்க. இப்போ வந்து ஒரு சிக்னல் இருக்கு, ரெட் சிக்னல் இருக்கு, அங்க வந்து கிராஸ் பண்ணக்கூடாதுன்றது விதி. ஆனா போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, வேண்டே மறைஞ்சிட்டு இருப்பாங்க. நீ ரெட்டு போட நீ நகரவே கூடாதுன்றதா விதி. ஆனா யாருமே இல்லையே நம்ம கிராஸ் பண்ணணும், போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு உங்களை வந்து பிடிக்கிறதுக்கு வருவாங்க. அதே மாதிரி மெயின் ரோட்ல போலீஸ் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், வேகத்தை குறைச்சலாம் வந்து ஸ்லோ ஆயிடுவோம். ஆனா மறந்து தான் இருப்பாங்க. நீங்க 100 கிராஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ் பக்கம் டக்குன்னு பார்த்தா புதர்ல இருந்து போலீஸ் வரும். அந்த மாதிரிதான் வச்சுக்கோங்க, அறத்தை காப்பாத்துறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அது கரெக்ட் தான், நான் எதுவா இருந்தாலும் ரூல்ஸ்னா ரூல்ஸ் தானே அப்படின்றதாங்க மேட்டர். அதுதான் வந்து நீங்க வந்து கமலஹாசன் அவர்கள் ஒரு ஆறுதலா இருந்தது என்ன அப்படின்னா இந்த பிக் பாஸ் இல்லாத வந்து அறம் காப்பாற்றப்பட்டது. ஆமா, ஏன்னா இதுக்கு நிகரா பாலாஜி முருகதாஸ் எவ்வளவோ தவறுகள் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணும் கூட வந்து அதெல்லாம் வந்து சந்தனம் தடவி மாலை மரியாதை எல்லாம் பண்ணி இந்த பிக் பாஸ் அதாவது எளியவர்களிடமிருந்து அறம் காப்பாற்றப்பட்டது. எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா எளியவர்கள் இருந்தா அந்த அறத்தை பார்ப்போம். உதாரணத்துக்கு வந்து சென்னை மாநகராட்சி தண்ணி எல்லாம் தேங்காம விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. மேயர் போய் எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்காங்க. அந்த பெண்மணி அவங்க வந்து ஏதோ பேட்டி கொடுக்கும் போது வந்து ஒரு சில வார்த்தைகளை வந்து ஏதோ விடுறப்பா அதை வந்து பெருசாக்கி மீம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க, நான் ஒரு சாதாரண பெண்ணில இருந்து சென்னை மேயரா வந்திருக்கேன், என்ன இந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. ரைட், சந்தோஷம். இதே பத்திரிகையாளர்களை சொன்னதை நான் செஞ்சுருக்கேன். மோடி எத்தனை வாட்டி இத்தனை வருஷத்தில் இந்த ஜனநாயகத்து பிரதமர் பத்திரிகையாளரை சந்திச்சதை மட்டும் சொல்லுங்கன்னா யாருக்கிட்டையும் பதில் கிடையாது. அதாவது எளியவர்களை நீங்கள் எப்படி வேணாலும் ரோஸ் பண்ணலாம் அப்படின்றதான். அதுக்காக வந்து தவறு செய்தால் தவறு தான், ஆனால் அதற்காக அதை வந்து நாம் நியாயம் படுத்தலை. ஆனால் அதே நேரத்தில் யார்கிட்டேருந்து நீங்கள் அந்த ரூல்ஸையும் யார்கிட்டேருந்து நீங்கள் அந்த அறத்தையும் எடுத்துகிட்டு வருவீங்கன்றதான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். அதுதான் நம்ம முன்னாடிலாம் சொல்லாமல் இப்போதாவது பிக் பாஸ் வீட்டிலாவது அறம் காப்பாற்றப்படுகிறது அப்படின்னு சொன்னோம். சரிங்க, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், இப்பயாவது நாங்கள் வந்து கணத்தில் இறங்கணும். கரெக்ட், வேர் குட், இது வந்து நல்ல ஒரு முன்னுதாரணம். ஏன்னா இப்பயாவது வந்து இப்படிலாம் தப்பு பண்ணா இன்னும் பாக்குற வெளியே மக்களுக்கு வந்து இப்பதான் பாக்குறாங்க மக்கள், அதுக்கு மேல பாக்குறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஜாக்கி, ஏன்னா நீங்க ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிருக்கீங்க. ஆமாமா, இந்த ஸ்டாண்டர்ட் நீங்க எந்த அளவுக்கு காப்பாத்துறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதை கண்டிப்பா நீங்க செஞ்சாங்க. இப்ப உதாரணத்துக்கு வந்து ராம் வந்து மிச்சக்கெல்லாம் சாப்பிட்டு ராம் இருக்காரு, பகேஷ் நீங்க போயிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கணும் வச்சுக்காங்களேன். இப்ப இதே மாதிரியான ஏன்னா இப்ப இந்த இடத்துலயும் நம்ம ஒண்ணு சொல்றோம், இங்க அந்த மெயின் ரிவியூ நான் கண்டிப்பா சொல்லுவோம், அசீம் தவறு செய்த போது கண்டித்தார் அல்லவா, அப்படித்தானே ஆண்டவர் இதையும் கண்டித்தார் நம்ம சொல்லலாம். கரெக்ட் தான். ஆனா அசீம் கண்டித்ததுக்கு பிறகு வந்து ஒரு வந்து யோகி புருஷராக எல்லாருமே பார்த்து அவர் கரெக்டான ஆள் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னீங்கல்ல. அதே மாதிரி இப்ப அதுக்கப்புறமும் அசீம் தவறுலாம் பண்ணாரு, இந்த வாரம் மட்டும்தான் அவர் கமெண்ட் இருக்காரு. அதே மாதிரி தனலட்சுமியை வந்து தவறு பண்ணாரு, இப்ப கண்டிச்சார். இப்ப அவங்க சரியாயிட்டாலும் நீங்க அவங்க வந்து அவங்க வந்து திரும்ப அந்த தப்ப சுட்டி காட்டிட்டே தான். அசீம் வந்து தவறுகளை செய்யும் போது கூட எல்லாரும் அவருக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கும் போது இல்ல இல்ல நாம தான் அந்த தவறு திரும்ப திரும்ப சுட்டி காட்டிட்டு இருக்கோம்.
இல்ல ஜாக்கி இதுல இப்படி அப்படி ஆயிடுச்சுன்னா அசீம் வந்து தவறு பண்ணாரு. இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா பண்றாரு பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து அவர் மகேஸ்வரி கிட்டே யாருக்கிட்டே வந்து எரிஞ்சு விழுந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து எரிஞ்சு விழல. அதே விஷயம் தான் இப்ப நான் சொல்லறது என்னன்னா தனலட்சுமி தப்பு பண்ணிட்டா கண்டிச்சிட்டீங்க. இப்ப அதுக்கடுத்து தனலட்சுமி வந்து கொஞ்சம் கொஞ்சம் தப்பு பண்ணா கூட கொஞ்சம் கொஞ்சம் தான் தப்பு பண்றாங்க. முன்னாடி மாதிரி இல்ல நீங்க சொல்லவே மாட்டீங்க. இல்ல பண்ணிடுவாங்க சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப சொல்லிட்டாங்க இல்லீங்களா சொல்லுவாங்க. இல்ல ஆனா பொது முகமுகம் அப்படி சொல்லாதுன்றதான். அசீம் தப்பு செய்யலாம், மணிகண்டன் தப்பு செய்யலாம், ஆனா இவங்க இது மாதிரி தட மாதிரியான ஆட்கள் தப்பு செஞ்சாலும் அவங்க வந்து திமிர் பிடிச்சவங்கன்ற டேக்லைனோட வருவாங்கன்றதான். திரும்பி நீங்க வந்து சொல்றது என்னன்னா தனா செய்த தவறுக்கு நீங்க கமல் சார் வந்து தண்டனை கொடுத்துட்டாரு, அது சரி, அதை நம்ம வந்து பேசலாம். இத போல மற்ற விஷயங்களையும் நடக்கணுங்கிறது மட்டும்தான் இங்க பேசிக்கிட்டோம் சரிங்களா. சோ இதுல எனக்கு இன்னொரு ஒரு கேள்வியும் இருந்தது. இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு மேடம். இன்னொரு விஷயம் இருக்கு. நம்ம இந்தியாவில முக்கியமா பெண்கள் தான் விக்டிமு. அவங்களையே அவங்க செய்யறது வந்து தப்புன்னு நம்ப வச்சு அதை காலங்காலமா கடத்தரக்கூடிய ஒரு விஷயம். அதாவது 6 மணிக்கு எழுந்து கதவு திறந்து என்ன வேலை செஞ்ச எத்தனை மணிக்கு படுத்தாலும் 6 மணிக்கு எழுந்து கதவு திறந்து சாணி தெளிச்சு கோலம் போட்டு குளிச்சு தலையில வந்து பூ வச்சுக்கிட்டாலும் நீ நல்ல பொண்ணு ஒரு பிராண்ட் இருக்குல்ல, இதை காலங்காலமா எடுத்துட்டு வருவாங்க. இத்தனைக்கு அவங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறமும் இது நடக்கும்னு வச்சுக்காங்களேன். இது 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 வந்து என்ன சொல்லுவாங்க அப்படி தலைமுறை கடத்திட்டு போவாங்க. ஏன்னா நைத்து போர்டு மீட்டிங் முடிச்சுட்டு 10 மணிக்கு வந்து 12 மணிக்கு வந்து படுக்கிறேன், காலைல 6 மணிக்கு எழுந்துக்கு எல்லாரும் சோத்தாக்கி போடணும்னு சொல்றீங்க. இது நியாயமாக யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி கேட்டா நம்ம கெட்டவங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம நல்ல பொண்ணு கேட்டிக்கல வரமாட்டேனே. அந்த பெண்களையே நம்ம வச்சு பெண்களையே வந்து காலங்காலமா கடத்திட்டு போக வைக்கிறது தான் இந்தியாவுடைய ஸ்டைல்னு வச்சுக்காங்களேன். எஸ் பிளீஸ். ஸோ இதுல இன்னொரு ஒரு விஷயம் நான் யோசிச்சு பார்த்தது என்ன அப்படின்னா கமல் சாரோட முழு எபிசோட பார்க்கணும், ப்ரோமோவை பார்த்து இது பண்ண வேண்டாம். பட் அந்த எபிசோட்ல கூட இருந்தீங்களே நீங்களா என்ன பண்ணீங்க அப்படின்னு கேள்வி கேட்கலாம் அப்படிங்கறத ஏன்னா ஒருத்தவங்க ஒளிச்சு வைக்கிறாங்கன்னு போதுச்சே இது தப்பு குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் யாரும் அந்த பொட்டிகுலர் வச்ச மாதிரி எனக்கு தெரியல. அதுல குயின்சி எடுத்துட்டு போனாங்க, அமுதவாணன் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு இவங்க ஒளிச்சு வைக்கும்போது. இந்த மாதிரி நேரங்கள்ல அவங்களுக்கு என்ன கேள்விகள் கேட்கப்பட்டதுன்றதையும் பாப்போம். ஆனா என்ன பொறுத்தவரையிலும் நாங்க இப்பயாவது நாங்க திருந்துட்டோம், நாங்க சரியா பண்றோம் மகிழ்ச்சி. எஸ், நாங்க இதுவரையும் நீங்க கேள்வி கேட்கல, அதாவது பாசிட்டிவ் பாசிட்டிவ் இப்ப நாங்க வந்து நாங்க வந்துட்டோம் அப்படின்னு போது மகிழ்ச்சி. ஆனா நான் திரும்பவும் சொல்றேன், அது எளியவர்கள் மீது இருந்தா அந்த கிளாஸ் எடுக்கப்படும்ன்றதான் மேட்ரு. விக்டிம் மீது இருந்தா அந்த கிளாஸ் எடுக்கப்படும்ன்றதான் இங்க நம்ம காலங்காலமா கடைபிடிச்சிட்டு வர விஷயம். அதுதான் இங்க சொல்றோம். இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா கடைசியா ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிட்டாரு தனலட்சுமி. அழுதாலும் வந்து முதல்ல சமாதானப்படுத்த போறது நான் தான் போது உண்மை. ஏன்னா கமல் அசீம கண்டிச்சதுமே அவர் திருந்திட்டாருன்னு பாராட்டு பத்திரம் வாசிச்சார்ல, அதே தனலட்சுமி திருந்திட்டாங்களோ அது வந்து பிக் பாஸ் நினைச்சா என்னவா செய்யலாம். அதுதான் சொல்றாங்க, எதை காமிக்கலாம் எதை காமிக்க கூட அவங்க முடிவு பண்ணும் போது யார ஒன்னாலும் நல்லவங்களா 60-70 கேமரா வேற யார்ட்டா சொல்ல நம்ம கிட்ட எல்லாம் கிடையாது வச்சுக்காங்க. யார் மீது கதை பயணிக்க வேண்டும், யாரை நல்லவராக காமிட்டும், எந்த எபிசோடு எந்த கிளிப்ஸ் மட்டும் கரெக்டாக வரணும், எந்த கிளிப்ஸ் காட்டினா பசங்க மக்கள் கிட்ட வந்து அது ஒரு கொந்தளிப்பாக மாறணும், எல்லாமே வந்து ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சது தான். ஸோ அதெல்லாம் நமக்கு புரிஞ்சது. ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இப்போதாவது யாரும் பிக் பாஸ் வீட்டில் காப்பாற்றப்பட்டது என்றது சந்தோஷம். உண்மையிலே வந்து ஒரு பக்கமாக இப்படி இவ்வளோ பேசினதுக்கு அப்புறமும் விக்ரமனுக்கு அட்லீஸ்ட் அந்த வெற்றி கிடைச்சது அப்படின்னு பொழுது ஹாப்பி தான். ரைட். ஸோ எவ்ரிபடி ஹாவ் அ ஸ்ட்ராட்டஜி இல்லையா? ஆமாம். அதில் வந்து மாற்றுக்கிறதே இல்லை. அதில் என்னன்னா செகண்ட் ப்ரோமோ போடுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் வந்து இது மாதிரி வந்து தனலட்சுமியுடைய ரூல்ஸை மீறினதுனால தனலட்சுமியுடைய வெற்றி வந்து பறிக்கப்படுது. அடுத்த வாரம் வந்து போன நாமினேஷன் இதுவும் பறிக்கப்பட்டு ரெண்டுத்தையுமே தூக்கி விக்ரமன்கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஒரு சொல்கிறாரு, நீங்கள் அழுதாலும் நான் தான் ஆறுதல் சொல்ல போகிறேன் அப்படின்றத சொல்லியாச்சு. இன்னொன்று இருக்குது, இவ்வளவு பண்ண தனலட்சுமி இருக்காங்கல்ல, அவங்க இதே ஸ்டெபனோடு இருந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே இல்லை. இன்னும் கூட அவங்க பக்கம் நமக்கு நிற்கலாம். ஆனால் நடுவுலே போய் பிக் பாஸ் கிட்ட போய் நான் அழுது நான் ஊட்டுக்கு போறேன் எனக்கு என் ஆட்டாவை என் காசு கொடு அப்படின்ற மாதிரி கேட்டது வந்து எந்த வகையிலும் ஏற்படுவதில்லை. இது அதுக்கான பிரச்சனைகளை அவங்க தான் சந்திச்சாங்க. நம்ம வந்து அவங்க தவறு பண்ணாலும் நம்ம சொல்லுவோம், ரைட்டு பண்ணாலும் சொல்லுவோம். அதே நேரத்தில் இது வந்து இந்த பிக் பாஸ் கிட்ட பொறுத்தவரை எமோஷனலி இப்போ இதை விக்ரமன் செய்யல, விக்ரமன் ஸ்ட்ராட்டஜி தான் வந்திருக்காரு. ஆனால் விக்ரமன் செய்யலையே. இல்லை இதில் ஒரு விஷயம் இருக்கு ஜெ, ஏன் விக்ரமன் செய்யல அப்படின்னா விக்ரமன் வந்து இது மாதிரியான ஒரு ஒரு சூழலில் இல்லை. அதாவது கையை பிடிச்சி நான் இழுத்து நான் தள்ளலன்றப்ப குறும்படம் போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச தனலட்சுமிக்கு இதுக்கும் குறும்படம் போடுவாங்கன்னு தெரியும் தெரியும் சரிங்களா. தெரியும்ன்ற பட்சத்தில் அது தப்புன்னு எங்கேயும் ஒத்துக்க முடியாது. இப்போ பிக் பாஸ் கிட்ட போயிட்டு நான் தப்புனா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் அந்த டாஸ்க்குக்காக மட்டும் கிடையாது, இதுல இவங்க இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவும் தான் வச்சுக்கோங்களேன். இன்னொரு அதீதமான கோபத்தை கண்ட்ரோல் பண்ற சக்தி தனலட்சுமி கிட்ட கிடையாது, அதுதான் மேட்ரு. அந்த எதிர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அந்த பெரிய கோபத்தை கண்ட்ரோல் பண்ற விஷயமும் அவங்க கிட்ட இல்லைன்றது இதெல்லாம் பதிவு பண்ணோம். ரைட். எனிவே இது ஃபர்ஸ்ட் செகண்ட் ப்ரோமோ.
இந்த செகண்ட் ப்ரோமோல வந்து யாருக்கு சிவப்பு யாருக்கு வந்து பச்சை அப்படின்ற ஒரு விஷயம் போகுது. ஸ்டாம்ப் குத்துறாங்க. சோ எடுத்தோனே கண்டிப்பா ஜனனி அவங்களுக்கு தனலட்சுமி குத்துவாங்கன்றது யூகிச்சிருந்ததுதான். ஏன்னா நேத்து தனலட்சுமி அவங்களை வந்து நீங்க தன்னிச்சையா விளையாடல அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு அவங்களை வந்து எடுத்துட்டு வந்ததுக்கு அவங்க செய்வாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பிளஸ் அவங்க இன்விசிபிளா இருக்கிறப்பையும் அவங்க நிறைய பேசினாங்க ஜனனியை. சோ அந்த விஷயங்களுக்கு கண்டிப்பா வந்து பச்சை குடுத்தப்படும் அப்படின்னு புரிஞ்சுச்சு. ஆனா அவங்க குத்தும்போது ஒரு வார்த்தை சொல்றாங்க, எப்ப ஃப்ரெண்டா இருக்கா எப்பன்னே தெரியலன்னும் பொழுது இது வரைக்கும் அவங்க ஃப்ரெண்டாவே இருந்தது இல்ல ஜனனிக்குங்கிறது, அது வேற விஷயம். சரி அவங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம். சோ ஜனனி வந்து தனலட்சுமிக்கு வந்து நோ கொடுத்துறாரு. ராமு வந்து தனலட்சுமிக்கு தான் கொடுப்பாரு. ஆமா, அவர் எப்பவுமே தனலட்சுமி இல்ல, அவருடைய ரெண்டு பேர் இருப்பாங்க, தனலட்சுமி ஜனனி. அது ரொம்ப சேஃப் கேம்னு வச்சுக்காங்க, வேற யாருக்கிட்டயும் வந்து அவர் வந்து ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தெரியும் சொல்லுங்க. சோ இதன் பிறகு வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசீம். அசீமுடைய அசீமை வந்து டார்கெட் பண்றது ராபர்ட் மாஸ்டரும் கதிரவன் அவர்களும் வந்து கூட இருக்கிற சவாரிங்க யாருமே கூட உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னு, அதாவது புத்தாமதா சொல்றாரு, உங்க நண்பர்களா நீங்க நினைச்சவங்க கூட உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்ட்டு. இப்போ ரஷிதாவுக்கு வந்து அசீம் வந்து இது குத்துவாரு ரெட், அதாவது என்னன்னா அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஊசி ஏத்துற மாதிரி ஏத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக கொடுப்பாரு. எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு இப்போ அப்படியே அந்த ஸ்ட்ராட்டஜிக்கலா யோசிக்கிறப்ப விக்ரமனும் சரி ரஷிதாவும் சரி தெளிவா நிறைய விஷயங்களை வந்து கரெக்டாவே பாயிண்ட் அவுட் பண்ணி கரெக்டா காயின் மூவ் பண்றாங்க. அதனாலதான் வந்து விக்ரமன் எப்பயுமே ரஷிதாவை பண்ணிட்டே இருப்பாரு. அமைதியா இருந்துட்டு அவங்க நிறைய வேலை பண்றாங்கன்றது ரஷிதாவை எப்பயுமே நாமினேஷன்ல ரஷிதா வந்துருவாங்க. நீங்க கவனிச்சீங்கன்னா பாத்தீங்கன்னா விக்ரமன் அதுதான் எதிர்பாராத இன்னொரு ஒரு செகண்ட் எதிர்பாராத இன்னொரு ஒரு ஆளும் வந்து யாருக்கு வந்து அசீம் கொடுப்பாங்கன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல சண்டை போட்டேன், அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஓகே அண்ணா அப்படின்னு சமாதானம் ஆகி சைடு ஹக் கொடுத்தாங்க பாத்தீங்களா. ஆயிஷா, ஆயிஷா அசீம் தான் குத்துவாங்க. ஆமா கண்டிப்பா, அந்த கிரீன் இல்லாத ஒரு விஷயம். ஆயிஷா சிரிச்சிட்டே செஞ்சிட்டு இருக்கேன் இப்ப கூட பாத்து குத்து அசீம் அண்ணா அப்படிதான் பண்றாங்க. ஆமா, அது வந்து அந்த வித்ததான் இப்ப தனலட்சுமி தெரியாதுனால அவங்க வந்து எல்லா ரூல் புக்லயும் எழுதப்படுகிறாரு. அதே மாதிரி இப்பதான் அவங்க வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க, அமுதவாணன் ஜனனி வந்து கரெக்டா குரூப் சம்பந்தமா நம்ம மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி தனலட்சுமிக்கான ஹேட்டர்ஸ் நிறைய வந்தது காரணம் கூடயே நின்ன விக்ரமனை வந்து அவங்க எதிர்த்ததுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. அதை நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே வந்தோம். சோ இதெல்லாம் நம்ம போய் மாத்திலாம் செய்ய முடியாது. அவங்க அவங்க கோவித் ஃப்ளோல அவங்க என்ன பண்றாங்களோ அதுதான். சோ அது பெரிய பின்னடைவு அவங்களுக்கு நம்ம சொன்னோம். அதே மாதிரி நியாயமா இவங்க பக்கம் நிக்கிறவங்க கூட அப்படி அதனால நிக்கல. அமுதவான நட்புக்காக வந்து அவங்க அதை எடுத்து அந்த இடத்து போயிட்டாங்க. யாரோ ஒருத்தர் வந்து நான் வந்து அவங்க விளையாடுறாங்க கேம் சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சு அது அசீம தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். மகேஸ்வரி வெளியே போறாங்க அப்படின்றது மேட்ரு, நான் அப்படி சொல்லிட்டு நேரம் வந்துடலாமே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. பட் மகேஸ்வரியை பொறுத்தவரை மிகப்பெரிய பின்னடைவு தான். ஏன் அப்படி சொல்றேன்னா முதல் வாரம் அவங்க ரொம்ப தெளிவா ரொம்ப தவறா கேம் விளையாண்டவங்க, ரெண்டாவது வாரத்துல சறுக்கிறதுல இருந்து அவங்களுடைய அதாவது எப்பயுமே ஒரு விஷயம் தான், நீங்கள் மிக சரியாக இருக்கிறது மட்டும் கிடையாது, நீங்க யாரு கூட சேர்ந்து பயணிக்கிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு வந்து இந்த இந்த படம் மனோகரம்னு ஒரு படம் பார்த்தோம், மலையாள படம். அதை பாத்தீங்கன்னா அவன் கடையை ஆரம்பிக்கிறதுக்கு போவான், காசு பண்ணுவான், ஹீரோ எல்லாம் செய்வான். அசா யாருகிட்ட போனா யார் எதிரின்னு யாரு வந்து பயிரோ அவங்ககிட்டயே போய் கடையில வந்து அந்த கடையை வந்து வாடகை எடுப்போம் வச்சுக்காங்களா, அட்வான்ஸ் கொடுத்து, அது ரொம்ப தப்பு. அப்ப அவனுடைய அந்த கிரெடிபிலிட்டியே போயிடும். ஏன்னா எதிர்க்கே ஒரு பவன் வாழ்வானா வாழ்வானா அவன் எப்ப சாவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்ககிட்டயே போய் நீ வந்து கடைய வேலையை கொடுத்தா அது எப்படி உருவிடும், அது மாதிரிதான். சோ அதனால அந்த மாதிரியான விஷயங்கள் இதுல பெருசா நடந்தது. அதனால மகேஸ்வரி அந்த தவறுதான் அவங்க செஞ்சாங்க, அதுதான் அவங்களுக்கு போற பின்னடைவு. அதே மாதிரி நம்ம இந்த போனவங்களுடைய வீடியோ எல்லாம் நம்ம கண்டிப்பா போடுவோம், எலிமினேட் ஆகி போனவங்களுடைய வீடியோ அதெல்லாம் இப்ப வருஷம் போட ஆரம்பிச்சிருக்கோம். சோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் பண்ணாட்டாலும் பண்ணாலும் பண்ணாட்டாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது வந்து ஏன்னா எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் வரணுன்றது திரும்ப சொல்றோம். வேற என்ன, மீண்டும் வேறொரு எபிசோட்ல சந்திக்கிறோம். மெயின் எபிசோட்ல இன்னும் நிறைய பேசுவோம், இதே விஷயத்தை கூட கொஞ்சம் லேபரேட்டா பேசுவோம். மீண்டும் வேறொரு எபிசோட்ல சந்திக்கிறோம். அதில் நன்றி கூட உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வைசோ சைனிங்.